ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, தம்பளையில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படி வந்து சூப்பராக செம்மையாக ஸ்மூத்தாக வந்து எப்படி ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து எடிட் பண்ணி ஷூட் பண்ணுறது அப்படின்னு நான் போட்டிருந்தேன், ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ கீழே கமெண்ட்ல என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க, நீங்கள் சாம்பிளுக்கு ஒரு வீடியோ போட்டிங்களா, அந்த வீடியோ இருக்குது கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு போட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த வீடியோவில் நான் போட்டிருந்தேன் இந்த ஒரு சாம்பிள் வீடியோட கலர் கரெக்ஷன் எப்படி நம்ம ஃபோனில் எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இன்ஷாட் ப்ரோ ஆப்பில் வந்து எப்படி வந்து மேனுவலாகவே கலர் கரெக்ஷன் படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து விஎன் ஆப்பில் வந்து ப்ரீசெட் யூஸ் பண்ணி எப்படி வந்து கலர் கரெக்ஷன் படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பைக்கான கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், ஃபாலோ பண்ணிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஷாட் ப்ரோவில் வந்து எப்படி வந்து மேனுவலாக வந்து எடிட் படுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு வந்து இன்ஷாட் ப்ரோ ஆப் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஆப்பெல்லாம் வந்து நான் போட்டு விடுவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ எதுக்கு வந்து மேனுவலாக சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது கலர் சேஞ்சாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸ்போஷர் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்மளால் வந்து மேனுவலாக பண்ணால் தான் கலர் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ வந்து இந்த கலர் கலெக்ஷன் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியவே இல்லை. இருந்தாலும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு போகும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஎன் ஆப்பில் வந்து நம்ம எடிட் பண்ண போகும்போது ப்ரீசெட் வந்து அப்லோட் பண்ணுவோம், அது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஷாட் ப்ரோவில் வந்து எப்படி எடிட் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து வீடியோ அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ கிளிக் பண்ணோம்னா அலோ மீடியான்னு கேட்கும், அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ எடிட் பண்ணணும். இந்த ரீசெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாம் வரும். ஸோ எந்த ஃபோல்டரில் வீடியோ போட்டு வச்சிங்களோ அதை எடுத்திங்கன்னா போதும். நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோவில் இதில் வீடியோ போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இருக்கு மேலே இருக்கு பாருங்கள், அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீசெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்க வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் வந்து ஒரு ஏதோ ஒரு நடந்து போகிற வீடியோ சம்திங் ஏதாவது ஒன்று இருக்கும், நான் எடுத்து தரேன் அதை. ஓகே, இந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை இந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு இங்கே ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது, நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற கேன்வாஸ் அப்படின்னு இருக்கிறத நோ ஃப்ரேம் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சிம்பிளாக ஒரு சின்ன வீடியோ தான். ஆனால் இந்த வீடியோ வந்து அந்த கலரில் வந்து நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபில்டர் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ அந்த ஃபில்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அட்ஜஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த அட்ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து லைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதில் இருக்கிற டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஹைலைட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஹைலைட்டை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஷேடோ அப்படின்னு லைட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஹெச்எஸ்எல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெச்எஸ்எல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹியூ அப்படின்னு இருக்குல்ல, இதில் பச்சை கலரை கீழே இறக்கி ஆரஞ்சு கலராக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் கலரை கீழே இறக்கி ஆரஞ்சு கலராக மாற்றிக்கோங்க. சாச்சுரேஷன் அப்படின்ட்டுல அது வந்து பச்சை கலரை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எல்லோ கலரை வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லூமினஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி பச்சை கலர் அப்புறம் இந்த ப்ளூ கலர் அது மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸை வந்து பிரைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து லேசாக பிரைட் ஆகும், அது வந்து உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து இதில் வந்து தான் நம்ம இப்போ வந்து கலர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த வார்ம் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை அப்படியே கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீடியோ வந்து அந்த வார்ம் கலர் வந்து அப்படியே பூஸ்டப் ஆகி கிடைக்கும். ஸோ இப்படி பூஸ்டப் ஆகும்போது ஃபோட்டோ வந்து நிறைய இடத்துல பிரைட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணால் லைட்னஸ் வந்து கம்மி பண்ணி நம்ம தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே தள்ளிட்டு வந்தோன்னா இதில் வந்து விஜினிட்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கார்னஸ் வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆகும். அவங்க வீடியோவில் எதுவும் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு ஷார்ப் பண்ண வேணால் ஷார்ப்பன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இதில் வந்து கலர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த கலரை கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து ஹைலைட் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து மஞ்சள் கலர் கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதாவது ரெண்டாவது கலர் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த கலர் மாதிரி வார்ம் டோன் போதும் அப்படின்னா ஓகே, இல்லை பத்தலை அப்படின்னா இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஷேடோ அப்படின்றது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், லேசாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் வச்சிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஹைலைட் அப்படின்ட்டுருக்குல்ல, அதுலேயும் வந்து நீங்கள் எல்லோ கலர் வச்சு சேஞ்ச் பண்ணி பாருங்கள், இல்லைனா ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆஃப்டர் பிஃபோர் காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட் நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணது, எடிட் பண்ணது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்களா, இந்த கலர் வந்து அப்ராக்சிமேட்லி அவங்க கலர் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இருக்க லைட்டிங் ஆப்ஷன் அட்ஜஸ்ட்டில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லைட்னஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சாச்சுரேஷன் வந்து லேசாக வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். சாச்சுரேஷன் டிக்ரீஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அச்சு அசல் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களோட வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒரு சூப்பரான ஃபில்டரை வந்து நம்ம கிரியேட் பண்ணி எடிட் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்ஷாட் ப்ரோவில் வந்து எப்படி எடிட் பண்ணது தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து விஎன் ஆப்பில் வந்து எப்படி ப்ரீசெட்டை போட்டு எடிட் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த விஎன் ஆப் பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோவும், அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து சூப்பராக வந்து அதில் வந்து ப்ரீசெட்டை யூஸ் பண்ணி எடிட் பண்ணது அப்படின்ற வீடியோவும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து விஎன் ஆப்பில் இந்த கலர் ப்ரீசெட்டை எப்படி எடிட் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
ப்ரீசெட்டை வச்சு எடிட் பண்ணுறதுக்கு விஎன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். விஎன் ஆப் பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி விஎன் ஆப்பை பற்றி தான் போட்டிருந்தேன், இருந்தாலும் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கொடுத்துருங்க அப்படின்னா விஎன் ஆப்போட டெம்ப்ளேட் இப்படி வரும். இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எந்த ஃபோல்டரில் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா நான் ரெண்டு வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, எதில் போட்டு வச்சுருந்தேன் எனக்கே மறந்து வச்சு. அன்எடிட்டட் வீடியோஸில் ரெண்டு வீடியோ இருக்குது, நான் ரெண்டு வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இன்ஷாட்டில் எடிட் பண்ண பார்த்தீங்களா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோவும் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆரோ கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு இதில் வந்து இந்த க்ரோப் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக ரொட்டேட் ஆகும். இது க்ரோப் ரொட்டேட். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீசெட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து ஃபில்டர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் இருக்க ப்ளஸ் பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டவுன்லோட் பண்ணதுக்குள்ளே ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன், அதாவது ப்ரீசெட்டு, அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு ஃபைல் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மூணு ஆப்ஷன் இருக்கும், இந்த இடத்துல இந்த மூணு ஆப்ஷன் மேலே இருக்க அந்த மூணு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி கொஞ்சம் இதெல்லாம் வரும். ஸோ அதில் வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா ஒரு ஃபில்டர், அந்த ஃபில்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃபில்டர் வந்து கீழே இங்கே எழுதியிருக்கும், வார்ம் ஃபில்டர் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ நான் நிறைய ஃபில்டர் வச்சுருந்தனால அப்படி வருது. ஸோ இதில் வந்து வார்ம் ஃபில்டர் அப்படின்னுக்குள்ள அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உங்களுக்கு அவங்க வீடியோவில் இருக்க மாதிரி அதே கலர் வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், ஃபில்டரில் போயிட்டு பிரைட்னஸ் வந்து இதில் வந்து நம்ம குறைக்கணும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்போசர் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அதே மாதிரி பிரைட்னஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து சாச்சுரேஷன் வந்து கம்மி பண்ணணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி லைட்டாக. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் ஒரு எல்லோயிஷ் கலர் வேணும்னா டெம்பரேச்சர் கூட்டிங்கன்னா அந்த மாதிரி எல்லோயிஷ் கலர் வந்துடும். ஸோ விபன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி லைட்டாக குறைச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மீடியமான கலர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஹைலைட்டு ஷேடோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இருக்கு, தவிர குறையிறது கிடையாது. ஹியூ அப்படின்றதுக்குள்ள அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த கலர் மேட்சாக இருக்கும் அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ண கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம். விஜினிட்டி அப்படிங்கிறத நம்ம இப்படி அந்த கார்னரிங்கில் வருதில்ல அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதே ஃபில்டரை அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்றேன். ஸோ அதே ஃபில்டரை நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்கும்போது பார்த்தீங்களா எப்படி இருக்குது, இந்த வீடியோவிலையும் அதே கலர் ஃபில்டர் இருக்குது. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஎன்ல வந்து ப்ரீசெட் எப்படி யூஸ் பண்ணு தெரிஞ்சிருக்கும். இந்த விஎன் ப்ரீசெட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால என்ன பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை, பை, சீ யூ.